வணக்கம். இன்று இந்த படத்தில் காண்பது மிகப்பெரிய இயற்கை வேளாண் விஞ்ஞானி போ நம்மாழ்வார் அவர்கள். நாம் இவரை பற்றி இந்த தாவரவியல் ஆய்வுக்கூடத்தில் குறிப்பிட்டு சொல்லப்படும் பொழுது, இயற்கை முறையில் வேளாண்மை செய்து, அதாவது இரசாயன உரங்களை தவிர்த்து, இரசாயன பூச்சிக்கொல்லிகளை தவிர்த்து, மண்ணினுடைய வளத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக போராடி விவசாயத்தை மேம்பாடடைய செய்தவர். அவருடைய செயல்பாடுகள் என்பது அளவிடற்க முடியாத செயல்பாடுகள். வேளாண்மை துறையில் மாணவர்கள் அனைவரும், இங்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மாணவர்கள் விவசாயத்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். ஐயா, கோ நம்மாழ்வார் அவர்களினுடைய வழிமுறைகளை பின்பற்றி இயற்கை முறையில் விவசாயம் செய்து நம்முடைய மண்ணின் வளத்தை காக்கப்பட வேண்டும். மண்ணினுடைய வளமானது பல்வேறு வகையான இடர்பாடுகளின் காரணமாக பிளாஸ்டிக் கழிவுகள் சேருகின்றது. பல்வேறு வகையான இரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் சேரப்படும் பொழுது மண்ணினுடைய வளத்தன்மையானது பாதிக்கப்பட்டு அந்த உற்பத்தியினுடைய அளவானது குறைக்கப்படுவது மட்டுமல்லாமல் பல்வேறு வகையான நோய்கள் ஏற்பட காரணமானதாக அமைகின்றது. இன்று ஏற்படுகின்ற பல்வேறு வகையான நோய்களுக்கு மூல காரணமே நாம் எடுத்துக்கொள்கின்ற இரசாயன உரங்களின் மூலம் உருவான உணவுப் பொருளே ஆகும். ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி இந்த பள்ளியினுடைய பெருமையை பற்றி சொல்லப்படும் பொழுது, 120 ஆண்டுகளுக்கு மேலாக உருவான இந்த பள்ளி, நானும் இந்த பள்ளியில்தான் படித்தேன் என்று ஒரு தாவரவியல் முதுகலை ஆசிரியராக பணியாற்ற வாய்ப்பு கிடைத்ததற்கு கோடான கோட நன்றிகளை இந்த பள்ளிக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டும் கிடையாது, நன்னடத்தையை கற்றுத்தந்தது இந்த பள்ளிக்கூடம். மாணவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தது எனக்கு இந்த பள்ளிக்கூடம். உங்களுக்கும் அந்த வாய்ப்பை வழங்கி கொண்டிருப்பது இந்த தேசிய மேல்நிலை பள்ளி. மேலும் இந்த ஆய்வுக்கூடத்தில் படித்த பல நூறு மாணவர்கள் மருத்துவர்களாக, விஞ்ஞானிகளாக, வேளாண் துறையில் மிகச் சிறந்தவர்களாக, பல்வேறு வகையான உயர் பொறுப்புகளில் வளரக்கூடிய இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஏன், மிகப்பெரிய பதவி, இந்தியாவிலேயே மிகப்பெரிய பதவி என்று சொல்லப்படுகின்ற ஐஏஎஸ் பதவியை எட்டியவரும் ஆர் கண்ணன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மாணவன், 96 இந்த பள்ளியில் படித்து தற்பொழுது டெல்லியில் பணியாற்றி கொண்டிருக்கின்றார். இன்னொரு மாணவர் ஐயார் சமயமுரளி என்று சொல்லப்படுகின்ற மாணவர், அந்த போர்ட்ரஸ்டில் அசிஸ்டன்ட் கமிஷனராக வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஆக பல்வேறு வகையான மாணவர்கள், என்னுடைய காலத்தில் இந்த மாதிரி பல்வேறு வகையான மாணவர்களை உருவாக்கியுள்ளோம் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த மண்ணை நகரம் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டினுடைய பல இடங்களில் இந்த மருத்துவத்துறையில் பணியாற்றிய மாணவர்கள் படித்த பயின்ற இடம் இந்த இடம். அது மட்டும் கிடையாது, பல்வேறு வகையான துறைகளில், மருத்துவத்துறையாக இருந்தாலும் சரி, சாஃப்ட்வேர் துறையாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவிலும் லண்டனிலும் நமது மாணவர்கள் இருக்கிறார்கள். ஏன், டெல்லி எய்ம்ஸில் கூட 2 மாணவர்கள் பேராசிரியர்களாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு ஒரு பெருமையான, ஒரு சிறப்பு மிகுந்த இந்த பள்ளி. இந்த பள்ளியை நாம் கடவுளாக கொண்டு எண்ணி தினசரி வழிபட்டு ஆசிரியர் கூறுகின்ற அறிவுரைகளை பயன்படுத்தி படித்து வாழ்க்கையில் நிறைய முன்னேற வேண்டும். இந்த பள்ளியில் படித்த பல மாணவர்கள் பல்வேறு துறை என்று குறிப்பிட்டு சொன்னேன். பல்வேறு துறை என்று சொல்லப்படும் பொழுது மருத்துவத்துறை மட்டும் கிடையாது, பல்வேறு வகையான பாராமெடிக்கல் சயின்ஸ் என்று சொல்லப்படுகின்ற மருத்துவம் சாராத படிப்புகளில் நிபுணத்துவம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். பெரிய பெரிய பேராசிரியர்களாக இருக்கிறார்கள். ஆக நல்ல வளர்ச்சியை காட்டுகின்ற, நல்லொழுக்கத்தை காட்டுகின்ற பள்ளியானது இந்த பள்ளி, நம் தேசிய மேல்நிலை பள்ளி. இது ஒரு கோயில் என்றே குறிப்பிட்டு செல்ல வேண்டும். இந்த வகுப்பறை என்பது ஒரு புனிதமான கடவுளாக எண்ணி வழிபட்டு நாம் வந்து செல்லக்கூடிய இடமாக இருக்கின்றது. நமக்கெல்லாம் பல்வேறு இடங்களில் எவ்வளதோ கட்டணம் வாங்கி கொண்டு படிக்கின்ற இடங்களில் கட்டணமே இல்லாமல் சிறிய தொகையில் நம்ம படித்து வளர்வதற்கு உறுதுணையாக விளங்கக்கூடிய இந்த பள்ளியை நாம் நித்தம் நினைத்து பெருமைப்பட வேண்டும், வணங்க வேண்டும். இது உயிரியல் தாவரவியல் ஆய்வுக்கூடம். இந்த தாவரவியல் ஆய்வுக்கூடத்தை சொல்லப்படும் பொழுது இங்கு பலதரப்பட்ட பொருட்கள் காணப்படுகிறது. பல்வேறு வகையான பொருட்கள் என்று சொல்லப்படும் பொழுது இந்த மாதிரி மைக்ரோஸ்கோப்பில் நிறைய இருக்கின்றது,
இது காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் என்று சொல்வது, சிம்பிள் மைக்ரோஸ்கோப் என்று சொல்லப்படுகின்ற நுண்ணோக்கிகள் காணப்படுகிறது, நூற்றுக்கு மேற்பட்ட சார்ட்டுகள் காணப்படுகின்றது, பல்வேறு வகையான ஃபிசியாலஜி அப்பாரட்டஸ் சாதனங்கள் காணப்படுகின்றது, உணவு பகுப்பாய்வுக்குரிய பல்வேறு வகையான பொருள்கள் காணப்படுகின்றது. அது மட்டுமல்லாது பல்வேறு வகையான ஸ்பாட்டர்கள், ஸ்பாட்டர்கள் என்று சொல்லப்படும் பொழுது உங்களுக்கு ஏற்கனவே காண்பித்தது போல பிரையோஃபைட்டுகள், டெரிடோஃபைட்டுகள், ஜிம்னோஸ்போம்கள், ஆஞ்சியோஸ்போம்கள் என்று சொல்லப்படுகின்ற கீழ்நிலை தாவரங்களினுடைய உடல் அமைப்பை விளக்குகின்ற ஸ்பாட்டர்கள் இங்கு மட்டும்தான் அதிகமான அளவிற்கு காணப்படுகின்றது என்பதை பெருமை கொள்ளும். பல்வேறுபட்ட புத்தகங்கள் இங்கு காணப்படுகிறது. பல்வேறுபட்ட புத்தகங்கள்னால் ரெஃபரன்ஸுக்காக, மாணவர்களினுடைய படிப்புக்காக தாவரவியல் சம்பந்தப்பட்ட புத்தகங்களும் இங்கு காணப்படுகின்றது. மாணவர்கள் அதை படித்து பயனுற்றிருக்கிறார்கள். முன்னர் படித்த மாணவர்கள் இப்பொழுதுதான் பள்ளி ஆரம்பித்திருக்கிறது. மாணவர்கள் விருப்பப்படுகின்ற காலகட்டங்களில் தங்களுக்கு தேவையான புத்தகங்களை இங்கு வாங்கி படித்து அவைகளை பதிவு செய்து கொள்ளலாம், எழுதி கொள்ளலாம், தேவையானவற்றை வீட்டுக்கு எடுத்து சென்று படிக்கலாம் என்பதை கூறிக்கொள்கின்றோம். மிக்க நன்றி.